கமலா ஹாரிஸ் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் டிபேட் நடக்குது யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விக்கு கொஞ்சம் பதிலாக வந்துருச்சு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஷேர் மார்க்கெட் அவருடைய நிறுவனத்தினுடைய ஷேர் மார்க்கெட் அடி வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லி ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வின் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது ஆனால் கமலா ஹாரிஸ் அவர்கள் கூட போட்டி போடும்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியானது திடீர்னு பார்த்தா கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு டெய்லர் ஷிஃப்ட் அப்படிங்கிறவங்க என்னுடைய ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த இடத்துல கமலா ஹாரிஸ் அவர்கள் ஒரு கம்மல் போட்டிருந்தாங்க அந்த கம்மல் வழியாக கம்யூனிகேஷன் எல்லாம் நடந்துச்சு டிபேட்டுக்கு அதெல்லாம் செய்யக்கூடாதுல்லாப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி அது ஜஸ்ட் ஒரு கான்ஸ்பிரசி தியரி தானா அதில் வந்து அவங்க அதுக்கு முன்னாடி இதே மாதிரி கம்மல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்தாங்க பட் டிபேட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த டிபேட்டில் நம்ம ஊர் ஊடகங்கள் எப்படிலாம் தெரியுமா அதை பார்க்குறாங்க யார் முதல்ல கை கொடுத்தாங்க எப்படி அவங்க சிரித்தாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறாங்களே தவிர அதில் அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் குறிப்பா கமலா ஹாரிஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வைஸ் பிரசிடெண்டாக இருந்து பிரசிடென்ட் கேண்டிடேட்டா மாறி இருக்காங்க இந்த பக்கமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தடவை பிரசிடெண்டா இருந்திருக்காரு அவரை நிறைய நேரத்தில் நிறைய பேர் பைத்தியம் அப்படின்னு சொல்லி கூட அழைத்திருக்கிறார்கள் பிடிச்சம் அப்படின்னு சொல்லி அழைத்திருக்கிறார்கள் ஸோ அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வன்மங்கள் இது எல்லாத்தையுமே தெளிச்சு விட்டுட்டாங்க கமலா ஹாரிஸ் அவர்கள் ஆனால் கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட் பண்ற மாதிரி இல்லை கமலா ஹாரிஸ் அவர்களை ஆஃப் பண்ணுற மாதிரி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது பேசுனாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான் இந்த இடத்துல விண்மீன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுறது யாருக்குமே கொடுக்க முடியாது பட் இனி வரக்கூடிய காலங்கள் ஏன்னா நிறைய பேர் இப்போது என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க நான் இவங்களுக்கு சப்போர்ட் இவங்களுக்கு எதிர் அப்படிங்கிறத பப்ளிக்காக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒருவேளை அமெரிக்க அதிபர் தேர்தலை அப்படியே வேறு ஒரு திசைக்கு கொண்டு செல்லலாம் இதே மாதிரி நிறைய செய்திகள் இருக்குங்க நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் உக்ரைனுடைய எனர்ஜி கிரிட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஷ்யா அடித்தாங்கன்னா இந்த எனர்ஜி கிரிடில் தான் ஃபஸ்ட்டு அடிப்பாங்க கரண்ட் இருக்கக்கூடாது சுற்றி ஃபேக்ட்ரி ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னால் நேரடியாக எனர்ஜி கிரிட்டில் தான் அவங்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த எனர்ஜி கிரிட்டை சரி பண்ணுறதுக்கு மட்டுமே அவங்களுக்கு கொஞ்சம் பணம் அப்படிங்கிறது தேவைப்படும் எனவே அமெரிக்காவாகிய நாங்கள் ஒரு எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலரை எங்கே கொடுக்குறோம் உக்ரைனுக்கு இந்த எனர்ஜி கிரிட்டை சரி பண்ணுறதுக்கு மட்டும் கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹே என்னையா இது எனர்ஜி கிரிட்டுக்கு எழுநூறு மில்லியனா நிறைய காசு வச்சுருக்காரு புறையாப்பா அமெரிக்கா அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவுக்கு இது வாழ்வாசாவா போராட்டம்ங்க இந்த முறை ரஷ்யா மறுபடியும் ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உக்ரைன் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே அமெரிக்காவை சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்காவா அவங்க நிறைய நம்பிக்கை கொடுப்பாங்க நான் ஏமாத்திடுவாங்கப்பா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பேச்சுக்கு யார் மாட்டிக்கிடுவாங்க அமெரிக்கா மாட்டிக்கொள்ளும் அதனாலேயோ என்னவோ கொஞ்சமாக என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அமெரிக்கா உக்ரைனை ஜெயிக்க வைப்பதற்கு ரஷ்யாவை பழிவாங்குவதற்கு சரியான தருணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய அடுத்த கட்ட தாக்குதல் நேராக மறுபடியும் ஐநா சபையினுடைய ஸ்கூல் அதை சார்ந்திருக்கக்கூடிய இடங்களில் இருந்திருக்கு ஸோ அந்த தாக்குதலில் பனிரெண்டுக்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதுல நிறைய குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிற தகவலை ஐநா சபையை வெளியில விட்டுருக்காங்க பாரிஸ்ல தான் ஒலிம்பிக் முடிஞ்சிருச்சு ஆனால் பாரிஸ் ஒலிம்பிக்கை நாங்கள் அப்படி செஞ்சிருவோம்னு சொல்லி ஹமாஸ் மிரட்டல்லாம் கொடுத்தாங்கல்ல அப்போ அது எதுவுமே நடக்கலை அப்போ பிரான்ஸ் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க மூணு அட்டாக் அப்படிங்கிறது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அந்த மூணையுமே நாங்கள் முறியடித்து விட்டோம் அப்படி இல்லைன்னா ஒருவேளை இந்த மூணுல ஏதாவது ஒரு அட்டாக் இந்த ஒலிம்பிக்கை சீர்குலைப்பதற்காக நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது அடுத்ததாக ஹிஸ்புல்லா தான் லெபனன் பக்கமாக இருந்து ஒரு அறுபது ராக்கெட் நேராக நார்த்தன் இஸ்ரேல் பக்கம் வந்ததாக செய்திகள் வெளியாக இருக்கிறது அஸ் யூஷுவல் செய்தியாக மாறிடுச்சு பார்த்திங்களா அறுபது ராக்கெட் வந்துருச்சுங்கிறோம் பட் எந்த மீடியாவும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலை நம்ம ஃபயர் அப்டேட் அது வியூகமாக இருக்கட்டும் இல்லாட்டி பொக்கிஷமாக இருக்கட்டும் இல்லாட்டி விதையாக இருக்கட்டும் அதில் கூட ஒரு செய்தியாக வரலை காரணம் என்னென்னா இது இப்போது நடந்துக்கிட்டே இருக்குது டெய்லி ஒரு அறுபது ராக்கெட் அனுப்புறது ஒரு பத்து ட்ரோன் அனுப்புறது அதை இவங்க அடித்து கீழே போடுறது இப்படின்னு சொல்கிறது டெய்லி நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த ஃபேட்டிக் அப்படின்னு ஒன்று வரும்ல எல்லாருக்குமே ஒரு சோர்வு அப்படிங்கிறது இருக்கும்ல இந்த செய்திகளை கேட்டு கேட்டு என்னப்பா இது அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சோர்வு அந்த ஃபேட்டிக் வார் ஃபேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் சோ நம்மை பொறுத்த வரைக்கும் அந்த செய்தி அதனால ஏற்படக்கூடிய சோர்வு காரணமா நம்ம அந்த செய்தி சொல்றது கிடையாது பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பக்கமா இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செகண்டும் அவங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காகவும் மக்களை பாதுகாப்பதற்காகவும் அவங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காகவும் அவங்களுடைய கொள்கையை பாதுகாப்பதற்காகவும் இந்த மாதிரியான ரணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் எங்கேயோ நாம சந்தோஷமாக இருக்கோம் பட் நமக்கு கண்ணுக்கே தெரியாத பல ஏரியாக்களில் ஃப்ளட்டு வந்து தாக்கிட்டு இருக்கு நிறைய இடத்துல புயல் வந்து மிகப்பெரிய அளவில் அழிவை இருக்கு நிறைய நாடுகள் பஞ்சம் பசி பட்டினியில் தாங்கி கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக நிறைய ஊரில் இந்த மாதிரி யுத்தம் நடந்துட்டு இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது ஃப்ளட்டுன்னு சொல்லி வாய மூடல வியட்நாமில் மறுபடியும் ஒரு ஃப்ளட்டு காரணமாக முப்பது நபர்கள் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது லேண்ட்ஸ்லைடு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கான் ஸோ வியட்நாமில் ஏற்பட்ட அந்த லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு இதே மாதிரி

உக்ரைனுக்கு கொடுத்துரு சமாதானமா போயிடலாம்ப்பா அதுதான் இதனுடைய உண்மையான ஒரு பீஸ் டீலா இருக்கும் அதை மீறி வேறொரு பீஸ் டீல் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் அது மட்டும் இல்லாமல் துருக்கி இன்னொரு ஐடியாவும் சொல்லியிருக்காங்க இவ்வளோ தூரம் உள்ளே வந்துட்டிங்கள்ல அப்படியே பின்னாடி போயிருங்கப்பா க்ரிமியா விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறேன் அதற்கும் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஒருவேளை ரஷ்யா துருக்கி எதிரியாக மாறி என்ன நடக்க போகுது நேட்டோ கொஞ்சம் ப்ரெஷரை கொடுத்துருப்பாங்களோ ஏய் நீ ரஷ்யாவுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கப்பா உக்ரைனுக்கு ஆதரவாக தான் நேட்டோவில் எஃப் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறதுலாம் டீல் நடக்கும் எஃப் தேர்ட்டி ஃபைவ்லாம் உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்களா இருக்கும் ஆனால் இவங்களுடைய அந்த ட்ரோன் ஃபேக்ட்ரி அவங்களுடைய ட்ரோன் டெக்னாலஜி அப்படிங்கிறத நம்ம கவனித்தே ஆக வேண்டும் பத்தாயிரம் மணி நேரத்துக்கு மேலே ஒரு ட்ரோனை அதனுடைய ஃப்ளையிங் டைம் மட்டும் பத்தாயிரம் மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெற்றிகரமாக அதை பூர்த்தி செய்திருக்கிறது அப்படிங்கிற தகவலும் இந்த அப்படிங்கிற அவங்களுடைய ட்ரோன் நிறுவனம் அதுவும் எர்டகன் அவர்களுடைய சொந்தக்காரர் மருமகனுடைய நிறுவனம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த நிறுவனம் தான் இப்போ மிகப்பெரிய அளவில் ட்ரோன் அதாவது மிலிட்ரி ட்ரோன் உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்துல இன்னொரு பக்கம் டிஜிஐ ட்ரோன் சைனாவினுடைய டிஜே ட்ரோன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ட்ரோன் வார்ஃபேர் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதே நேரத்தில் அதுல யாரெல்லாம் லேகிங் ஈவன் இந்தியா கூட லாக்ல தான் நம்ம இருக்கோம் லேக் ஆக ஆக நாம நம்முடைய சுதந்திரத்தை இல்லாட்டி நமக்கான அந்த அந்த ஒரு பொசிஷனை இழந்து வருகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது ஹூத்தியினுடைய ஒரு யூஏவி மற்றும் அவங்களுடைய மிசைல் இதை இரண்டையுமே நாங்கள் அழிச்சிருக்கோம் இதனுடைய ஸ்டேஷனை நாங்கள் அழித்து விட்டோம் அப்படிங்கிற தகவலை வெளியில விட்டுருக்காங்க அமெரிக்கா தொடர்ச்சியாக யூஎஸ் யூகே படைகள் ஏமன் நாட்டுக்குள்ள பல இடங்கள்ல ஹூத்தி ஹூத்திக்கு சப்போர்ட் பண்றவங்க அப்படின்னு சொல்ற அந்த நோட்ட இருக்கக்கூடிய பல இடங்களிலும் தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் ஹூத்தியினுடைய நெட்ஒர்க் அழிப்பதே எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு படைகளும் ஏமனுக்குள்ள ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்டெல்த் சப்மரைன் அப்படிங்கிறது கனடாவுக்கு இன்னும் ஒரு ஸ்டெல்த் சப்மரைன் வேணும் அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது கனடா அரசாங்கம் ஸோ இந்த ஸ்டெல்த் சப்மரைன் அப்படிங்கிறது கனடாவுக்கு மட்டும் கிடையாதுங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சப்மரைன்ஸ் அதுவும் ஸ்டெல்த் சப்மரைன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப

ஆட்கள் வந்துட்டார்னா ம் ஹேக்கிங் தான் சொல்லி ஒருத்த கால நிற்பாங்க பார்க்கலாம் இந்த முறை ஹேக்கிங்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படிங்கிறத இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில இருந்து வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன பொதுவா சீனால இந்த பாப்புலேஷன் கிளிஃப் அப்படிங்கிறது அந்த டிக்ளைன் கிளிஃப் அப்படிங்கிறதுலாம் வர தொடங்கிருச்சு அப்போ இன்னும் இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா ஜப்பான்ல முதியவர்கள் தான் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்ற நிலைமை தான் சீனாவுக்கும் வரும் அப்படிங்கிறதுனாலயோ என்னவோ அகெய்ன் ஏஜ்லாம் அதிகப்படுத்துறது அங்க குழந்தைகளை பணம் சொல்றதெல்லாம் சீனா கொஞ்சம் விழிப்புடன் செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் காபூல இன்னைக்கு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன தொடர் இரண்டு குண்டுவெடிப்பு காரணமாக பல நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது எங்களுடைய நியூக்ளியர் போர்ஸ் இப்போ அலர்ட்டா தான் இருக்கும் நாங்கள் அதை இன்னும் பண்ண போறோம் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க வடகொரியாவின் அதிபர் கிம் அவர்கள் கிம் அவர்களுடைய இந்த அறிவிப்புக்கு பின்னாடி நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும் ஏன்னா பல நாடுகள் இப்போது இந்த நியூக்ளியர் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க புதுசாக பிரேசில் எக்ஸ் வலைதளத்தை முற்றிலுமாக முடக்கியது மனித சுதந்திரம் பேச்சு சொல்லுவோம்ல அதற்கு எதிரான ஒரு செயல் அப்படின்னும் கண்டிப்பா இதற்கு பிரேசில் வருத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இதை வெளியிட்டது வேற யாரும் கிடையாது நம்முடைய தான் இதே மாதிரி பல கவர்மெண்ட்ஸும் இந்த எக்ஸ் வலைதளத்தை முடக்குவதற்கு அவங்க என்ன இருக்காங்க அவங்க ரெடி பலியாயிட்டிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யா அசர்பைஜானுடைய உறவு மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று வருவதாகவும் இதனால் ஈரான் கொஞ்சம் கோபத்தில் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது ஏன் ரஷ்யாவும் அசர்பைஜான் ஒன்றிணைந்தால் ஈரானுக்கு பிடிக்கலை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான தகவலும் உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் விதையில் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்